பாரிஜாத பூ, இதுதான் பாரிஜாத பூ. கார்டன் இருக்கு சிங்கப்பூர்ல, வந்துட்டு எல்லார் வீட்டு முன்னாடியும் அழகாக கார்டன் வச்சுருக்காங்க. அதே அவங்க லெவல் ஒன்ல வீடு வச்சாங்கன்னா சூப்பராக எல்லாம் வச்சுக்குவாங்க. இது வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் இது, இது கலராகவே இருக்குது பார்த்தீங்களா இலையெல்லாம், கஸ்தூரி மஞ்சள். இது வந்துட்டு ஓமவல்லி இல்லைன்னா கற்பூரவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டில் வந்துட்டு பெரிய பனானா நல்லா அழகாக வளர்ந்துருக்கு, பிளான்டன் ட்ரீ. இதே சூப்பராக வச்சுருக்காங்க, அட்டகாசமும் வந்திருக்கு. இங்கே வந்துட்டு ரொம்ப விரும்பி கார்டனிங் பண்ணுறாங்க, ஏன்னா க்ரீன் சிட்டி அப்படின்னு இருக்கிறதுனால பார்த்திங்களா எல்லா செடி வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு, அப்புறம் இது சொல்கிற மாதிரி மஞ்சள், அது மாதிரி இந்த இது அப்படியே அழகாக எல்லா வீட்டு முன்னாடியும் வந்துட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய தொட்டியில் இதை வச்சுருக்காங்க அப்படிங்களா, இதுலேயே வந்துடும், சின்ன இதுலேயே அழகாக வந்துடும். அப்புறமா எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க, சூப்பரான ஒரு கார்டன் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, அதுதான் பெரிய விஷயம். இதை பார்த்திங்களா ரெட் சில்லிஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக வந்துருக்கு. அந்த பக்கம்லாம் ஆர்ச்சிடு, அப்புறம் இங்கே ஹேங்கிங் பார்ட்ஸ் கூட வச்சுருக்காங்க, எல்லாமே அழகாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பராக எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்து ரசிக்கலாம், ஒரு ஒரு ஏரியாவாக வந்தோம்னா அழகாக பார்க்கலாம். கார்டனிங் இஸ் வெரி 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 சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா தன்னாலே வளர்ந்துருக்கு பாருங்கள், சிறியா நங்கை, அப்புறமா வந்துட்டு பெரியா நங்கை, அந்த மாதிரி சப்ஜா எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு கொய்யா மரம் இருக்குது, முருங்கை மரம் கூட வச்சுருக்காங்க, முருங்கைக்காலாக கூட காய்ச்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு புளிச்சக்காய் மரம், எல்லாமே வந்து அவங்களோட வீட்டு வாசல் முன்னாடி வச்சுருக்காங்க. வெரைட்டி ஆஃப் செல்பருத்திஸ், அப்புறமா இதெல்லாம் வந்துட்டு சிரியானங்க சீட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், சிரியானங்கையில் சீட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். அதனால் வந்துட்டு சூப்பராக பண்ணுறாங்க, பாட்டிலே வச்சு வளர்க்குறாங்க, இதுவும் பாட்டிலே வச்சுருக்காங்க, முருங்கை மரம் கூட ஒரு பாட்டில் வச்சுருக்காங்க. ரசிக்கலாம் நம்ம, நம்ம ரசித்து ரசித்து பார்க்கலாம். ஆமாம், சிரியானங்கையில் வந்துட்டு நம்ம டயபெட்டிக் ஃபைட் பண்ணுவோம், அது சும்மா ஜஸ்ட் ஒரு கிளாஸ் போட்டு சுடுதண்ணில் போட்டு குடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இது பண்ணோம். கருவேப்பிலை செடி இருக்குது, அது மாதிரி எல்லாமே வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே கார்டனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ஸு, ஸ்மால் ஆரஞ்சஸ்ஸு, அப்புறமா இந்த லெமன், இதெல்லாம் கூட எல்லாமே பாட்டிலே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இதை பாருங்கள், இதெல்லாம் லெமன், லெமன்லலாம் பூ எடுத்துருக்கு, அழகாக எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இங்கே லெமன் எல்லாம் இருக்குது, சூப்பராக எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ கார்டனிங் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு த சிங்கப்பூர் பீப்புள்ஸ், ஆல் சிங்கப்பூர். இது ஒரு லக்கி பிளான்ட்டு. ஸோ லைனாக பார்த்தோம்னா அழகாக வச்சுக்கிட்டு வராங்க. ஆமாம், ஒரு அங்கிள் பார்த்திங்களா ஃபயர் பண்ணிகிட்ருக்காரு, ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணுறாரு. இன்றைக்கி வந்துட்டு அமாவாசை முடிஞ்சு மூணாவது நாள், ரெண்டாவது நாள் நேற்று அமாவாசையில் இன்றைக்கி அவங்க வந்து அந்த ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பண்ணுவாங்க, பேப்பர்லாம் போட்டு பார்த்திங்களா. ரோஸ் பிளான்ஸு அழகாக வச்சுருக்காங்க, இதெல்லாம் வெரைட்டி ஆஃப் செம்பருத்தி, இதில் கூட அழகாக ஒரு ரோஸ் பூத்துருக்கு. ஆமாம், இது வந்து ஒரு இந்தியன் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, அழகாக இருக்குது. ஸோ அழகாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, வேப்ப மரம் கூட வச்சு அழகாக வளர்க்குறாங்க. அப்புறமா சம் க்ரோட்டன்ஸ், அதே மாதிரி இங்கே க்ரோட்டன்ஸ், அப்புறமா செம்பருத்தி, இது வந்து கருந்துளசி, அப்புறம் இதுவும் கருந்துளசி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க அழகாக. இங்கே எல்லாமே ரோஸ் பிளான்ஸ் இருக்குது, வெரைட்டி ஆஃப் செம்பருத்திஸ் அழகாக இருக்குது பாருங்க, பூத்திருக்கு. கனகாம்பரம், இதெல்லாம் வந்துட்டு அழகாகவே வந்து கார்டனிங் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அது வந்து ஆர்ச்சிடு, அப்புறம் இங்கே கூட அழகாக ரோஸஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ மணி பிளான்ஸ், இது வந்து சன்ஃப்ளவர், வெரைட்டி ஆஃப் சன்ஃப்ளவர், இதுவும் அதே மாதிரி தான் இதுவும். அப்புறமா அது வந்து பட்டன் ரோஸஸ்லாம் கூட அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ முருங்கை மரம் கூட வந்துட்டு அழகாக ஒரு பாட்டில் வச்சுருக்காங்க. ஸோ பப்பாளி மரம், மாங்காய் மரம் எல்லாமே, அதாவது கிரவுண்ட் லெவலில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, அழகாக ஒரு கார்டன் வச்சுக்கலாம், நல்லா பண்ணிட்டு வரலாம். ஓகேங்களா, இது வந்து சிரியானங்கை. எல்லா வீட்லேயும் எல்லா வெரைட்டியான செடி பிளான்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து கத்தாழை. ஆமாம், ஸோ ஓகேலா, குட் நைஸ். நீங்களும் வந்துட்டு இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.